ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு உடம்பில் ஒரு சில இடங்களில் தேவையில்லாத முடிகள் அதிகமாகவே இருக்குங்க. முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸில், அண்டர் ஆர்ம்ஸில், கையில், கால்லன்னு நிறைய இடத்துல இருக்குங்க. ஸோ இதை பெர்மனெண்ட்டாக எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ப்ளஸ் அதோட கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பபிள்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகுங்க. அந்த பபிள்ஸ் போனதுக்கப்புறமா அதை ஒரு காட்டன் பேடில் டிப் பண்ணி ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்லினை வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக ஹீட் பண்ணாமல் கொதிக்கிற தண்ணியில் வாட்டர் எவாப்ரேட் ஆகும்போது ஒரு பவுலில் கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து அது மேலே வச்சிங்க அப்படின்னா வேஸ்லின் வந்துட்டு மெல்ட் ஆகுங்க. மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கிற இடத்துல ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து முற்றிலுமாக ஸ்டாப் ஆகிடுங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து பெர்மனெண்ட்டாக ரிமூவ் ஆகிடுங்க. உங்கள் ஹேர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கோ இல்லது உங்கள் ஹேர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணலாங்க. இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்கள் ஹேர் க்ரோத் பெர்மனெண்ட்டாக ஸ்டாப் ஆகுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கன்.